రామానుజ దయాభాస్త్రం జ్ఞాన వైరాగ్య భూషణం శ్రీమద్ వెంకటనాథార్యం వందే వేదాంత దేశికం లక్ష్మీనాథ సమారంభాం నాథయామున మధ్యమాం అస్మదాచార్య పర్యంతాం వందే గురు పరంపరాం యో నిత్యమచ్యుత పదాంబుజ యుగ్మ రుక్మ వ్యామోహతస్తదితరాణి తృణాయ మేనే అస్మద్గురోర్భగవతోస్య దైక సింధోః రామానుజస్య చరణౌ శరణం ప్రపద్యే శ్రీకృష్ణ దేశిక పదాంబుజ భృంగరాజం వేదాంత లక్షణ మునీంద్ర కృపాత్త బోధం త్రియ్యంత దేశిక యతీంద్ర శఠారి మూర్తిం గోపాల దేశిక శిఖామణి మాశ్రయామః అఖిల భువన రక్షా సాధనాయావతీర్ణే కుమతి కలి విలాసద్ధ్వాంత తిగ్మాంశు జాలే నిరవధి కరుణాబ్ధౌ వేద చూడా గురౌ మే భవతు పరమ భక్తి శ్రీనిధౌ వెంకటేశే. శ్రీమద్ రహస్యత్రే సారత్రే స్వామి చేసే నరుడు చేయ విషయங்களெல்லாம் நாம் இப்போ திருநாமமாக பார்த்திருக்கோம். அதுல மிக முக்கியமான சில விஷயங்கள், சரணாகதிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அழகாக சுவாமி அருளை செய்ய பார்க்கிறோம். சரணாகதிக்கு முன்னாடி என்னென்ன தேவைங்கிறத முதல்ல சாதிச்சார். சரணாகதினா என்ன, சரணாகதி ஸ்வரூபம், அதனுடைய அங்கங்கள், அதையெல்லாம் அப்புறம் சாதிச்சார். சரணாகதிக்கு பின் இவன் என்ன செய்ய வேண்டும் என்றதெல்லாம் அதுக்கப்புறம் சாதிச்சார். இதுக்கப்புறம் சரணாகதியினுடைய பலன் சொல்ல போறார். பின்னாடி மோட்சத்துக்கு எப்படி போறான் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல போறார். அதுக்கு முன்னாடி சரணாகதி பண்ணி முடித்தவர்கள் இருக்கையும் அவள் எப்படி நடந்துக்கணுங்கிறத எல்லாம் அழகா சொல்ற அதிகாரங்கள் தான் நாம இப்ப இது வரைக்கும் பார்த்துட்டு வந்தோம். கிருதகிருத்தியத்துவ அதிகாரம், ஸ்வனிஷ்டாபிஜானாதிகாரம், புருஷார்த்த காஷ்டாதிகாரம், அபராத பரிகார அதிகாரம், இதெல்லாம் பார்த்தோம். இங்கே இருக்கும் நாள் வரை அபராதங்கள்லாம் இல்லாமல் கிருத்தகத்தியனாக இருந்து கொண்டு எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டு பாகவத சேஷத்துவத்தை தான் புரிந்து கொண்டு இப்படி இருக்கணும் என்கிறதெல்லாம் சுவாமி தேசியன் அழகா சாதிச்சார். இன்னும் சொல்ல வேண்டிய விஷயம் உன்னே ஒண்ணு மாத்திரம் பாக்கி இருக்கு. அதுக்கப்புறம் நிர்யாண அதிகாரம். நிர்யாணம்னா இங்கிருந்து கிளம்பி மரணத்துக்கு பின் இவன் போறதுக்கு நிர்யாணம்னு பெயர். அதுக்கப்புறம் மோட்சத்துக்கு எப்படி போறாங்கிறது அப்புறம் சொல்ல போற. இப்ப சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், அதை ஸ்தான விசேஷாதிகாரம் என்கிற அதிகாரத்திலே சொல்லுகிறார். ஸ்தான விசேஷம்னா இருக்கும் இடம் எது, சரணாகதி பண்ணி முடிச்சவன் எந்த இடத்துல இருக்கணும் அப்படிங்கறத சொல்ற. எந்த இடத்துல இருந்தா என்ன, எங்க இருந்தாலும் மோட்சம் கிடைக்கதானே போறது. இந்த ஊர்ல இருந்தாதான் மோட்சம், இந்த ஊர்ல இல்லாட்டா மோட்சம் இல்லை என்பது கிடையாது. ஏன்னா சரணாகதி பண்ணவன் அவனுக்கு எந்த நியமுமே கிடையாது. பொதுவாக நிசி மரணம், தட்சிணாயன மரணம், இதெல்லாம் அவ்வளவு உயர்ந்ததில்லை. சாஸ்திரங்கள்ல பார்த்தா பகல்ல மரணம் நடந்தால் நல்ல கதிக்கு போவான், ராத்திரியில மரணம் நடந்தால் நல்ல கதிக்கு போக மாட்டான் இருக்கு. அதே மாதிரி உத்தராயணத்துல மரணம் நடந்தால் நல்ல கதிக்கு போவான், தட்சிணாயனம் இருந்தா அவ்வளவு விசேஷம் இல்லை என்றெல்லாம் சொல்லியிருக்கு. ஆனா அதெல்லாம் என்ன சொல்லியிருக்கா, இந்த நியமங்கள் எல்லாம் சரணாகதி பண்ணவனுக்கு கிடையாதுன்னுட்டா. மற்ற பேருக்குதான் இதெல்லாம், சொர்க்கத்துக்கு போவானா நரகத்துக்கு போவானா புண்ணிய பலத்தை அனுபவிப்பானாங்கிறதெல்லாம் அவன் விஷயத்துல. சரணாகதி பண்ணவன் அவனுக்கு கால நியமம் கிடையாது. எந்த காலத்துல மரணமானாலும், அது உத்தராயணம் ஆனாலும் சரி, தட்சிணாயனம் ஆனாலும் சரி, பகலா இருந்தாலும் சரி, ராத்திரியா இருந்தாலும் சரி, அவன் மோட்சத்துக்கு போறது எந்த குறவும் கிடையாது. அது கட்டாயம் நடக்கும். அதனால இவன் விஷயத்துல இந்த கால நியமங்கள்லாம் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தேச நியமங்களும் சொல்ல முடியாதுன்னு தான் ஆறு. இந்த தேசத்துல மரணம் நடந்தால்தான் மோட்சம், திவ்ய தேசத்துல மரணம் நடந்தால்தான் மோட்சம், ஆஸ்பத்திரியில மரணம் நடந்தா மோட்சம் இல்ல அப்படின்னு சொல்லல. ஏன்னா எங்க இருந்தாலும் மோட்சங்கிறது உண்டு. சரணாகதி பண்ணிட்டா உபாயம் பண்ணியாச்சா, அதுக்கான பலன் வந்தாகணும் இல்லையோ. பலன் வரலைன்னா அப்புறம் என்ன உபாயம்,
தான பலன் உண்டு, கட்டாயம் உண்டு. இந்த இடத்துல இருக்கணுங்கிற நிர்பந்தம் கிடையாது, இங்க இருந்தாதான் மோட்சம்ங்கிறது கிடையாது. ஆனாலும் சுவாமி தேசிகன் வந்து ஸ்தான விசேஷாதிகாரம் அப்படிங்கிற அதிகாரத்துல எந்த இடத்துல வசிக்கணும் அப்படிங்கறத அழகா சொல்றார். ஏன் எங்க இருந்தா என்ன அப்படின்னா, அப்படி இல்ல, இவன் சொரூபத்துக்கு ஏற்ற வசிக்க ஏற்ற இடம் எது அப்படிங்கறத சொல்றேன், வேற ஒண்ணும் இல்ல. முன்னாடியே பார்த்தோம், கைங்கரியங்கள்லாம் பண்ணணும் பெருமாளுக்கு அப்படின்னார். யாரை சரணாகதி பண்ணவன் இந்த லோகத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னார். கைங்கரியம் பண்ணாட்டா என்னன்னா, பண்ணாட்டா ஒண்ணும் கிடையாது. பண்ணாட்டா பாவங்கிறதெல்லாம் பெரிய அளவுல கிடையாது. பண்ணாட்டா சரணாகதி பலன் கொடுக்காதுங்கிறதுலாம் கிடையாது. ஆனா இவன் சொரூபத்தை தெரிஞ்சுட்டு இருக்கவன் கைங்கரியம் பண்ணவன், இவன் பகவான் கிட்ட ஆத்மாவை ஒப்படைச்சவன், சரணாகதி பண்ணவன், இந்த பகவானுக்கு சேவனம் செஞ்சுன்னு இருக்கணும். அவர் தானே சுவாமி, இவன் தாசன் தானே. அந்த தாச பாவத்தை புரிஞ்சதும் அதுக்கேத்த மாதிரி செய்யறது உச்சிதம். அது செய்யாம இருக்கிறது அத்தனை உச்சிதம் இல்ல அப்படின்னு சொன்ன. அதே மாதிரி இவன் இருக்கக்கூடிய இடமும் நல்ல இடமா பார்த்து இருந்தா அது நல்லது இவனுக்கு, உச்சிதமான. இல்ல நான் எங்க வேணா இருப்பேன், எப்படி வேணா இருப்பேன் அப்படின்னு சொன்னானா, அது இவன் சொரூபத்துக்கு ஏற்றதல்ல அப்படின்னு எம்பெருமானரே சாதித்த. இவன் சொரூபத்துக்கு அது தகுந்தது இல்ல, இவன் அப்படி இருக்க முடியாது. இருக்க முடியாதுன்னு அர்த்தம் கேட்டானா, ஆத்மாவை பகவான் கிட்ட சமர்ப்பிச்சவன் இஷ்டம் போல இருக்க முடியாது. அப்புறம் உன் இஷ்டம் இல்லையே, பகவத் இஷ்டம் போலதான் இருக்கணும். பகவான் என்ன சொல்றானோ அதுக்கேற்ற மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னா. அதனால என்ன பண்ணணும் கேட்டா, இவனுக்கு ஏற்ற இடம் எது அப்படிங்கறத முதல்ல பார்க்கணும். அதுக்காக இந்த அதிகாரம் இருக்கு, ஸ்தான விசேஷாதிகாரம்னு. அதுக்காக இந்த திருநாமம் இருக்கு, 889வது திருநாமம், பிரபன்னா அன்பஹ வாசாருஹ ஸ்தான வியாக்யான கோவிதஹ. பிரபன்னன் தினமும் வசிக்க தகுந்த இடத்தை சொல்ல வல்லவர் என்ன அர்த்தம் இந்த திருநாமத்துக்கு. நித்தியபடிக்கு இது அங்கங்க ஊருக்கு போயிட்டு இருந்தாங்கிறது கிட்டம், மித்தபடிக்காக இவன் இங்க வசிக்கணும் அப்படிங்கறதை ரொம்ப அழகாக சொல்லக்கூடிய இடம். அவன் இங்க இருக்கும்போது கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கணும், அப்போ அதுக்கேத்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்ல போறான். எத்ரேகாக்ரியம் பவதி பகவத் பாத சேவார்ச்சனாதேஹி எத்ரேகாந்த்ய வ்யவசித தியஹ யஸ்ய கஸ்யாபி லாபஹ வாசஸ்தானம் ததிஹ கிருதீனாம் பாதி வைகுண்ட கல்பம் ப்ராயோ தேசா முனிபிருதிதாஹ ப்ராய கௌசித்யவந்தஹ அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை அழகா சாதிக்கிறார் சுவாமி தேசிக. எங்க வசிக்கணும் அப்படிங்கறத இதுல ஒரு ரகசியம் இருக்கு, அதை கடைசியில் சாதிக்கிறார். பொதுவாகவே தர்மசாஸ்திரங்கள்லயே மனுஷன் எங்க வசிக்கணுங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கு. தர்மசாஸ்திரம்ங்கிறதே நம்மளுடைய எல்லா விஷயத்திலும் மூக்க நுழைக்கிறதுக்கு தான் தர்மசாஸ்திரம் இருக்கு. அதாவது நம்ம இஷ்டப்படி நடக்க முடியாது எதுவுமே. தர்மசாஸ்திரத்துக்கு கட்டுப்பட்டு அது சொல்றதை கேட்டு நடக்கணும் அப்படின்னு மனுஷ குலத்துக்கு நல்லது சொல்வதற்காக அந்த சாஸ்திரம் தர்மசாஸ்திரம். ஆனா எங்க இருந்தா என்ன, இங்க இருந்தா என்ன, அங்க இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன அப்படின்னு கேட்கறதெல்லாம் இந்த காலத்துல கேட்கறான் நிறைய பேர். ஆனா மனுஷன் மனுஷனா இருக்கணும், எப்படி இருந்தா என்ன கேட்கணும். மனுஷன் மிருகமா இருக்க முடியாது, மனுஷன் மனுஷனா இருக்கணுமே. மனுஷனா இருக்கணும்னா தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இருக்கணும், அப்பதானே மனுஷனா முடியும். இல்லாட்டா வெறும் மிருகனாக எதுக்கும் கட்டப்படாமல் இருந்தா உன் மிருக வாழ்வு அப்படின்னு ஆயிடும். அதனால சாஸ்திரம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டா, தர்மசாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்றதுன்னு கேட்டா, ஒரு மனுஷனை மனுஷனாக்கிறதுக்காக பல நியமங்கள் சொல்றது. எல்லாம் இயற்கையா நடக்கிறதா இருந்தா கூட அந்த நியமங்களை பரிபாலனம் பண்ணா அதனுடைய பலனை சொல்றது. உதாரணமாக ஆகாரம் சாப்பிடணும் அப்படின்னா அது ஒரு இயற்கை, இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. மிருகங்கள் பட்சிகள் எல்லாமே ஆகாரம் சாப்பிடுறது, மனுஷன் ஆகாரம் சாப்பிடுறான், பசிச்சா ஆகாரம் சாப்பிட போறான். ஆனா இதுல சாஸ்திரம்னு சொல்றது, இதை இதை சாப்பிடலாம், இதை இதை சாப்பிடக்கூடாது, இப்படி இப்படி சாப்பிடலாம், இப்படி இப்படி சாப்பிடக்கூடாது, எல்லாத்தையும் சொல்லிருக்கு. ஆகாரம் தானே, எப்படி சாப்பிட்டா என்ன, மிருகங்களுக்கு எல்லாம் ஒரு சாஸ்திரமும் கிடையாது. மிருகங்களுக்கு சாஸ்திரம் உண்டா, இப்படி சாப்பிடலாம், அப்படி சாப்பிடலாம், அப்படிலாம் உண்டா, இப்படி சாப்பிடக்கூடாதுன்னு. ஆனா மனுஷனுக்கு மாத்திரம் கை கால்லாம் அலம்பிக்கணும், சுத்தமாக வரணும், கிழக்க பார்த்து உட்காந்துக்கணும், அப்படின்னு கீழே உட்காந்து சாப்பிடணும், அப்படியே மாதிரி எத்தனை நியமங்கள் இருக்கு. மிருகங்களுக்கு எல்லாம் எதாவது உண்டா, போயிட்டே சாப்பிடும், நடந்துட்டே சாப்பிடும். ஆக
ஒரு நியமும் இல்லாமல் ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் சாப்பிடுறேன் நான் அப்படின்னா அவன் மிருகம். அதுலயே சாஸ்திரம் பல கட்டுப்பாடு சொல்லி என்னென்ன வஸ்துக்கள் நல்லது, என்னென்ன வஸ்துக்கள் கெட்டது, இதை சாப்பிடணும் இப்படி சாப்பிடணும் அப்படின்னு எடுத்து சொல்லும் போது அந்த மனுஷனுக்கு ஒரு சம்ஸ்காரம். ஒரு சம்ஸ்காரம்னா மனுஷனை சரியாக்குறதுக்கான ஒரு வழி, அது சாஸ்திரத்தில் இருக்கு. இது ஆகாரத்தை மாத்திரம் இல்ல, நம் ஆகாரத்திலையும் நம்மளுடைய டிரெஸ் வஸ்திரங்கள் விஷயத்திலையும் நாம தூங்கும் போதும் நாம மொய்ச்சுட்டு இருக்கும் போதும் நாம குளிக்கும் போதும் ஒன்னு ஒண்ணுலயும் சாஸ்திரம் இருக்கு. நாம நடக்கும் போதும் சாஸ்திரம் இல்லாத விஷயமே கிடையாது. மனுஷனை எல்லா எல்லா விஷயத்திலையும் சாஸ்திரம் வந்து அவனை சரியாக்க பாக்கிறது. ஆகாரம் மாத்திரம் இல்ல, ஒரு வருஷம் படுத்துக்கும் போதும் கூட சாஸ்திரம் சில விஷயங்கள்லாம் இப்படி படுத்துக்கலாம் இப்படி படுத்துக்க கூடாது, இத்தனை மணிக்கு எழுந்துக்கணும், லேட்டா எழுந்துக்கூடாது, பிராம முகூர்த்தத்துல எழுந்துக்கணும், எதுக்கு சொல்றது, இவனை சரியாக்கிறதுக்கு தான் சொல்றது. அப்ப அதே மாதிரி இவன் எந்த இடத்துல வாசம் பண்ணணும் அப்படிங்கறதையும் சாஸ்திரம் சொல்றது. அப்போ ஸ்மிருதிகள்ல ரிஷிகள்லாம் சொல்லும் போது ஏகாந்தமான ஸ்தலத்துல இருந்துக்கணும், எங்க அனுஷ்டானங்கள்லாம் நல்லா பண்ண முடியுமோ அந்த மாதிரி ஸ்தலங்கள்ல சாத்விக மிருகங்கள்லாம் இருக்கிற இடத்துல மானு பசுமாடு முதலானதெல்லாம் இருக்கிற இடத்துல அங்க போய் வாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கா. ஹிம்சை நடக்கிற இடத்துல குரூரத்துவம் இருக்கிற இடத்துல அங்கெல்லாம் போய் வாசம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கா. நிறைய மான்கள்லாம் எங்க ஓடுறதோ அது ஏகாந்தமான இடம், ஏன்னா மான் இருந்தா அதிகமா பயம் இல்லைன்னு அர்த்தம், பயம் இருக்கிற இடத்துல மான் இருக்காது, அந்த மாதிரி இடத்துல தங்கலாம் அப்படின்னு மகரிஷிகள் எழுதி வச்சிருக்கா. அதனால சாஸ்திரம் தேவையா இருக்கு. இப்ப பிரபன்னனுக்கும் சாஸ்திரம் தேவையா இருக்கு. எங்க வாசம் பண்ணணும் அப்படின்னு கேட்டா எங்க பகவத் கைங்கரியம் நன்றாக நடக்குமோ அங்க வாசம் பண்ணணும். அதான் அழகா சொல்ற, எத்தனை காக்கியம் பவதி பகவத் பாத சேவார்ச்சனாதேகே, பகவானுடைய திருவடி சேவை முதலானதெல்லாம் நடப்பதற்காக ஒரு ஐகாக்கியம் ஒன்னு வேணும். மனசு வந்து ஒருமுகப்படுத்தி பகவான் கிட்ட ஈடுபடணும். அது எந்த இடத்துல வரும் பார்க்குமோ அந்த ஊர்ல நம்ம வந்து வாசம் பண்ணலாம். ஒரே பட்டாட்டோப்புமா இருந்து பெரிய நகரமாக இருந்து அங்க மாத்தி மாத்தி பல வாகனங்கள்லாம் போய் பட்டாட்டோப்புமா வந்து நம்ம காரியத்தை நாமளே செய்ய முடியாமல் எல்லாரும் பிஸியா ஓடி இருந்தாங்கன்னா அதை தவிர்க்க வரலாம். ஏகாந்தமாக இருந்து பகவான கைங்கரியங்கள்லாம் பண்ண முடிஞ்சிருந்தால் அந்த இடத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சாதிக்கிறார். எத்தனை ஏகாக்கியம் பவதி பகவத் பாத சேவார்ச்சனாதேகே எத்தனை காந்தியவசித தியோ எஸ்ய கஸ்யாபி லாபஹா அது மட்டும் இல்ல பகவத் கைங்கரியம் பாகவத சம்சர்க்கம் வேணும் பாகவதால் கூட வாசம் பண்ணணும் எத்தனை பாகவதால் வேணும் பத்து பாகவதால் போருமா இல்ல இருபத்தஞ்சு பாகவதால் இருக்க ஊர்ல வாசம் பண்ணணுமா இல்ல சீரகம் மாதிரி 400 500 பேர் இருக்கிற இடத்துல வாசம் பண்ணணுமா அப்படின்னா ஆழ்வார்கள் அவர்கள் சொன்ன நீத்த திவ்ய தேசங்கள் இருக்கையோ அங்க வாசம் பண்றது உச்சிட்ட அப்படின்னு அதையும் சொல்லிட்ட. பிராயிக உச்சித்தியம் வந்தா அங்க வாசம் பண்றது உச்சிதமா இருக்கும்னு தோன்றது என்பதாக சுவாமி தேசிய சாட்சியர் இந்த ஸ்லோகத்துல. அதனால எந்த இடத்துல வாசம் பண்ணணும் அப்படிங்கறத அழகா எடுத்து சொல்ற ஸ்லோகம் இது. எந்த இடத்துல பிரபன்னன் இருக்கானோ, எந்த இடத்துல பகவானுக்கு கைங்கரியம் நாம் செய்ய முடிகிறதோ அந்த இடத்துல வாசம் பண்ணணும் என்பதாக. இதுதான் இந்த ஸ்தான விசேஷ அதிகாரத்தினுடைய சாரம். அதனால தன் வர்ணாசிரம தர்மங்களை விடாம நடத்துவதற்கு ஏற்ற இடம், அதிலும் பாகவதர்கள் நிறைந்த இடம் எதுவோ அதுதான் தாரகம் வசிப்பதற்கு ஏற்றது என்பதாக இங்கே சாரமாக சொன்னார். இதுல அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ என்பதாக ஒரு வச்சனம் ஒண்ணு இருக்கு. கத்தியத்துல சுவாமி பகவத் ராமானுஜருக்கு எம்பெருமான் அருளி செய்த வார்த்தை இது.
எம்பெருமானார் அதாவது பகவத் ராமானுஜர் சரணாகிதி பண்ணார் மோட்சத்துக்காக. சரணாகிதி முடிஞ்சிருத்து. அப்போ பகவான் சொன்ன வார்த்தை அந்த சரணாகிதி ஏத்துன்னு பகவான் சொல்ற வார்த்தை, யாவத் சரீரபாதம், இனிமே என்ன பண்ண போற, இந்த சரீரம் விழுவரைக்கும் அத்தைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வ, இங்கே ஸ்ரீரங்க த்ரீ சுகமாக இரு. என்ன இதுதான் ஸ்தான விசேஷம் சொல்ற திருமாலே ராமானுஜருக்கு எடுத்து சொல்ற, இங்கே ஸ்ரீரங்கத்தே இருந்து அப்படின்னா. அதனால இந்த ஸ்தான விசேஷம் தேவையா இருக்குங்கிறது தெரியுது. ஏன்னா கத்தியத்திலே பிரபன்னன் பகவத் ராமானுஜர் சரணாதி பண்ணி முடிச்ச அப்புறம் பெருமாளே சொல்ற அங்க அத்தனைவ ஸ்ரீரங்கே சுகமாச அப்படின்னு, ஸ்ரீரங்கத்துல சுகமா இருந்துச்சு அப்படின்னால அப்ப சரணாகிதி பண்ணா எல்லாரும் ஸ்ரீரங்கத்துலதான் இருக்கணும், வேற ஊர்ல இருக்கக்கூடாது, இருந்தா மோட்சம் கிடைக்காது அப்படின்னு அர்த்தம் பண்ணக்கூடாது. இங்க ஸ்ரீரங்கம்ங்கிறது உபலட்சணம் அப்படின்னு சுவாமி தேசியம் சாய்க்கிறேன். ஒரு உதாரணத்துக்காக ஸ்ரீரங்கம் சொன்னார். ஏதாவது நல்ல திவ்ய தேசத்துல பெருமான சேவிச்சிருந்து பாகவதோட கூட இருந்தால் அது ரொம்ப வசதி. ஆனா அதை உபலட்சணமாக எடுத்துக்கணும். ஸ்ரீரங்கம் முதலான திவ்ய தேசத்துல ஏதாவது உள்ள இரு என்பதாக அர்த்தம் அப்படிங்கறதையும் சாதிக்கணும். பிரபன்ன அன்பக வாசாரக ஸ்தான வித்யாக்கியான கோவிதா, இப்படி கணாகிதி பண்ணுவார்கள், அவர்கள் வசிப்பதற்கு ஏற்றதான ஒரு இடம் அதை எடுத்து சொல்ல வல்லவர் என்பதாக இதனுடைய அர்த்தம். இந்த ஸ்தான விசேஷ அதிகாரத்தில் சுவாமி ஜெய்சந்த் வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த சரணாகிதி பண்ணுவன் இங்க இருக்கிற நாள் வரை அபராதங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் ஏதாவது ஒரு இடத்துல வாசம் பண்ணி இருக்கணும். அது ஒண்ணு ஒன்னா சுவாமி ஜெய்சந்த் அழகா சொல்றத பாருங்க. பரமே காந்திக்கு விருத்திக்கு அனுகுணமான வாச ஸ்தான விசேஷம் எது என்னில் ஆர்யாவர்த்தாதி புண்ணிய தேசங்கள் யுக சுபாவத்தாலே இப்போது வியாக்குலங்களானபடியான். ஆர்யாவர்த்த தேசம் அப்படிங்கிறது வடக்கு இந்தியா. வடக்கு இந்தியா தேசம் ரொம்ப விசேஷமா சொல்லியிருக்கு, மேமலைக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய தேசம். ஆனாலும் இப்போ இது சுவாரஸ்யம் இல்லைன்னு சுவாமி. இப்ப அதுக்காட்டில தட்சிண தேசம் நல்லா இருக்கு, ஏன்னா பல திவ்ய தேசங்கள் இருக்கு, வடக்கு திவ்ய தேசம் குறைஞ்சிருக்கு. இப்போது வியாக்குலங்கள் ஆனபடினாலே இப்ப எல்லாம் கலங்கி இருக்கு அந்த தேசங்கள்லாம், அந்த ஆரியாவர்த்த புண்ணிய பூமிங்கிறது. ஆனா அதை காட்டிலும் தட்சிண தேசத்திலே இங்கே வந்து ஆழ்வார்கள் அவதாரம் பண்ண தேசத்திலே இருக்கிறது உச்சிதம். சாத்துருவ அரண்ய தர்மம் பிரதிஷ்டிதமான இடத்திலே வசிப்பான் என்கிற இதுவே இப்போதைக்கு உபாதேயம். எங்க இருந்தால் வர்ணாசிரம தர்மங்கள் பண்ண முடியும், அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும். வர்ணாசிரம தர்மங்கள் பகவானுக்கு ஆராதனமாக செய்யணும். அதனால பகவான் இருக்கிற இடம், வர்ணாசிரம தர்மங்கள் நடத்த ஏற்றதான இடம், அந்த இடத்தை தேர்ந்தெடுக்கணும் என்பதாக அவர் சொல்றார். அதாவது சுவாமி தேசம் சொல்லும் போது சாதுர்வ அரண்ய தர்மம் பிரதிஷ்டமான இடத்திலே வசிப்பான் என்கிறதுவே இப்போதைக்கு உபாதேயம். அதனால இவன் ஆரியாவர்த்த பூமியா தட்சிணாவர்த்த பூமியா மேற்கையா கிழக்கையா எல்லாம் இருக்கட்டும், எந்த இடத்துல ஏகாந்தமா அவனுக்கு வாசம் பண்ண முடியுறதோ அந்த இடத்துல இருக்கணும். அதுலயும் பகவான் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் வந்தா விசேஷம். அதை காட்டிலும் விசேஷம் பாகவதர்கள் இருக்கக்கூடிய திவ்ய தேசம் வந்தா இன்னும் விசேஷம். ஏன்னா பெரியார் அழகா சொல்ற, கருண் தடமுகில் வன்னடை கடை கொண்டு கை தொழும் பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்கும் மானிடர் எத்தவங்கள் செய்தார்களோ. என்ன தவம் பண்ணாலோ தெரியலையே, பக்தர்கள் இருந்த ஊரில் இருக்காருனா, நிறைய பக்தர்கள் இருக்க ஊர்ல இவர் இருக்காரு, இவர் என்ன தவஸ் பண்ணாரோ தெரியலையே அப்படிங்கிற. அதனால மூணு விஷயம் இப்ப சொன்னதாச்சு. ஒன்னாவது விஷயம் என்ன கேட்டானா, எந்த இடத்துல ஏகாந்தமாக கைங்கரியம் பண்ண முடியுமோ அந்த இடத்துல வாசம் பண்ணணும். இரண்டாவது அது பகவத் கஷேத்திரமாக இருக்கணும். மூணாவது அது பாகவதர்கள் உகந்த கஷேத்திரமாக இருக்கணும். இப்படி மூணு இருந்தா அது ரொம்ப விசேஷம். அப்படிப்பட்ட இடத்தையும் அமைத்துக் கொள்ள வேண்டியது அப்படின்னா. கலவு கலுஷியன் நாராயண பாராயணாக கொச்சித் கொச்சின் மகாபாகா திரமிடே சுச்சபூரிசா. ஆரியாவர்த்த பூமி விசேஷம்தான். ஆனா இந்த யுகத்துல, இந்த கலியுகத்துல தட்சிண பூமி தான் விசேஷம். பல திவ்ய தேசங்கள் இங்கதான் இருக்கு. பல திவ்ய தேசங்கள்ல ஆழ்வார் அவதாரம் பண்ண போறார் அப்படிங்கறத பாகவதம் முதல்லயே எடுத்து சொல்லிடுச்சு. அப்படி எல்லாம் பெருமை பெற்ற திவ்ய தேசங்கள் ஊர்கள் எல்லாம் இருக்கக்கூடிய இடம் இந்த
தெற்கு பிரதேசம், தென் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய இடம், அதனால அதை எடுத்துக்கணும் அப்படின்னு, அந்த இடத்துல வாசம் பண்ணணும் அப்படின்னு. இது உதாரணம். இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருக்கார், திருநாராயணீயத்தில் ஏகவாத ஸ்திதே தர்மே எத்திர குஜனகாமினி கதம் வஸ்தவ்யம் அஸ்தாபி ஸ்வகம் சனஹா என்று. அதாவது மகாபாரதத்துல திருநாராயணீயம் அப்படின்னு நாராயணியன் பேர், பத்ரிகாசிரமத்தில் இருக்கக்கூடிய நாராயண பெருமானுடைய பிரபாவத்தை சொல்லக்கூடிய இடம் இருக்கு மகாபாரதத்துல, சாந்தி பருவத்துல இருக்கு, அதுக்கு நாராயணீயம் அப்படின்னு பெயர். அதுல கேள்வி கேட்கறான் தேவர்கள் எல்லாம் போய் எந்த இடத்துல இருக்கலாம் அப்படின்னு கேட்கிறாளாம். என்ன கேட்டா ஏகபாதஸ்திதே தர்மே, ரிஷிகள்லாம் போய் கேட்கறாளாம், தர்மமே கழிவு இல்லையே, பூமியில தர்மமே இல்லாச்சு, அங்க எங்க நிற்கலாம் அப்படின்னு கேக்குறான். சொல்றார், குருவோ எத்திர பூஜ்யந்தே, எந்த இடத்துல குரு பூஜை நடத்துறதோ, தன்னுடைய ஆச்சாரனை பூஜிக்கிறாரோ அங்க போய் இருந்துக்கோங்க, அப்பதான் தர்மம் குறைவு இல்லாம நடக்கும். எந்த இடத்துல தர்மங்கள்லாம் நல்லா பிரச்சாரத்துல இருக்கோ, சத்திய முதலான தர்மங்கள்லாம் அங்கு போய் இருங்கோ என்பதாக பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அருளி செய்தான். அதான் நாராயணியத்துல தேவர்கள் கேட்டா நாங்க எங்க இருக்கணும்னு அப்ப குருவால் அருளி செய்தார் அப்படின்னு இருக்கு. அதனால அந்த ரீதியிலே வாசஸ்தானம் ததிக கிருத நாம் பாதி வைகுண்ட கல்பம், அப்படிப்பட்ட வாசஸ்தானம் தான் வைகுண்ட கல்பம், வைகுண்டத்துக்கு சமம். இங்க ஸ்ரீரங்கத்துக்கு பூலோக வைகுண்டம்னே பேர், மேலதான் போய் வைகுண்டங்கிறது இல்ல, இங்கேயே எம்பெருமானை அனுபவிச்சிருந்து கைங்கரியம் அணிந்து இருக்கலாம் அப்படின்னா, இங்கே தெரிந்தார்க்கு இழுக்குற்றேன், இங்கே தெரிந்தவருக்கு என்ன குறவு, ஒரு குறவும் இல்ல, நல்ல இடம் கிடைக்கல இல்ல, வைகுண்ட கல்பம் வைகுண்டம் மாதிரி ஒரு இடம் ஒண்ணு இங்க கிடைச்சிருத்து அப்படின்னு இந்த ஸ்தான விசேஷத்தை எடுத்து சொல்ற. அவ்விடங்கள் தம்மில் புகுந்தருள திவ்ய தேசங்களிலே தனக்கு கைங்கரியத்துக்கு சௌகரிய உள்ள இடத்திலே நிரந்தர வாசம் பண்ண உசிதம், பல திவ்ய தேசங்கள் அதுல எந்த இடத்துல தான் கைங்கரியம் பண்ணுவோம் அந்த இடத்துல வாசம் பண்ணணும். எத்திர நாராயணோ தேவ பரமாத்மாசநாதனா தற்புண்ணியம் தற்பரம் பிரம்ம தத்தீர்த்தம் தத்தபோவனம் தத்ர தேவரிஷய சித்தா சர்வே செய்வ தபோதனா. இதுவும் மகாபாரதத்தில் இருக்கு. எங்க பகவான் நாராயணன் இருக்கானோ அந்த இடம் தான் தீர்த்தம், அந்த இடம் தான் தபோவனம், உயர்ந்தது, அங்கதான் தேவ ரிஷிகள்லாம் இருக்கா அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் இது. எல்லா இடத்துல பகவான் இருக்கிற இடம் விசேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்லோகம் அப்படின்னு. இது மகாபாரதத்துல பல இடத்துல சொல்லிருக்க, ராமாயணத்துல ரொம்ப அழகா ஒரு இடத்துல சொல்லிருக்க, சுபகச்சித்ரகூட்டோசௌ கிரிராஜோபமோகிரிஹி யஸ்தின் வசதி காகுஸ்தஹ குபேர இவ நந்தனே. சித்திரகூட பருவத்துல பெருமாள் போனார், கொஞ்ச நாள் அங்க தங்கி இருந்தார் அப்படின்னு கதை எல்லாருக்கும் தெரியும். அப்ப வால்மீகி சொல்ற ஸ்லோகம் அந்த சித்திரகூட்ட மலையை பத்தி சொல்ற, சுபகா சித்திரகூட்டோசௌ, ஆஹா இந்த சித்திரகூட்டம் இருக்கே எத்தனை பாக்கியம் பண்ணின இடம், இப்படிப்பட்ட திவ்ய தேசம் அப்படின்னார். எவ்வளவு உயர்ந்தது, என்ன உயர்வு சித்திரகூடத்துக்கு அப்படின்னா, எஸ்மின் வசதி காகுஸ்தா, இங்கதானே ராமன் ஏழி இருக்கார், பெருமாள் ஏழி இருக்கார் அப்படிங்கிற பெருமை இதுக்கு கிடைச்சிருக்கு. அதனால சுபகா சித்திரகூட்டோசும் கிரிராஜோபமோ கிரிஹி, இந்த கிரி இருக்கே மலை சித்திரகூட்ட மலை, இது கிரிராஜன் அப்படின்னு மலைகளுக்குள்ளே சிரேஷ்டமானது போல இருக்கு. சுபகச்சித்திரகூட்டோசோ கிரிராஜோபமோ கிரிஹி, அப்படி அத்தனை பாக்கியம் உள்ளது, அத்தனை உயர்த்ததற்கு காரணம் என்னன்னா, எஸ்மின் வசதி காகுஸ்தா, இங்க காகுஸ்தான எம்பெருமான் வாசம் பண்ற அப்படின்னாலே சித்திரகூடத்துக்கு பெருமை அதிகமாயிடுச்சு. யாராவது வியாக்கியானம் பண்ணிருக்கா, கிரிராஜன் அப்படின்னா திருமலையா திருவேங்கடமலை, கிரிராஜோபமோ கிரிஹி திருவேங்கடமலைக்கு சமமாக இப்போ இந்த சித்திரகூட்டம் பருவம் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டா எஸ்பென் வசதி காகுஸ்தகா, திருமால் ஏழு இருக்க அப்படின்னாலே அப்படின்னு அந்த மலையை வால்மீகி கொண்டாடுறார் திருமாலுடைய இடம். அதனால அந்த ரீதியில பார்த்தோம்னா அந்த மாதிரி பகவான் உகந்தருளின இடம் இருக்கேன், அது நமக்கு வாசத்துக்கு ஏற்றது அப்படின்னு தெரியுது. பகவத் அதிஷ்டித கஷேத்திரத்தினுடைய அபிகந்தவியத்தை சுபகசத்தானே சூச்சிப்பிக்கப்பட்டது.
பகவான் அதிஷ்டானம் பண்ணக்கூடிய திவ்ய தேசம், அதுதான் மிக உயர்ந்தது அப்படிங்கறது இந்த ஸ்லோகமே சொல்றது. அப்படிப்பட்ட இடமாக பார்த்து பகவான் உயர்ந்த பகவான் வசித்த இடம், அதுதான் பாகவதர் வசித்த இடம், அதை பார்த்து நாம் அங்கே வசித்துக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். ஸ்ரீ சாஸ்வதாதிகளிலும் போய் ராமாயணத்திலையும் இந்த விஷயம் இருக்கு, மகாபாரதத்திலையும் இருக்கு, பாஞ்சராத்திரத்திலையும் இருக்கு. வைஷ்ணவங்கள் என்கிற கஷேத்திர விசேஷங்களையும் அவற்றின் எல்லைகளில் ஏற்ற சுருக்கங்களையும் பிரிய சொல்லி ஸ்ரீ சாத்வதம் பாஞ்சராத்திரத்திலும் சொல்லியிருக்கா. அதெல்லாம் ஸ்வயம் வெத்த கஷேத்திரம், சைத கஷேத்திரம், வைஷ்ணவ கஷேத்திரம், ஆசுஷ கஷேத்திரம் இதெல்லாம் பிரிச்சிருக்கா. பாஞ்சராத்திர சம்ஹிதையில பகவத் ஆராதனம் சொல்லச்சு அந்த கஷேத்திரங்கள் இப்படி பிரிச்சிருக்கா. சுவாமி வெத்த கஷேத்திரம்னா பெருமாள் தானா எழுந்துள்ள கஷேத்திரம், ஸ்ரீரங்கம், காஞ்சிபுரம் முதலானது. மாதிரி ரிஷிகள் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணா ஆர்ஷம்னு பேர், பக்தர்கள் பெருமாளை பிரதிஷ்டை பண்ணா வைஷ்ணவம்னு பேர். இந்த மாதிரி பல கஷேத்திரங்கள் பூலோகத்தில் இருக்கு, அதெல்லாம் பத்தி எல்லாத்தையும் எடுத்து சொல்ற இந்த சாஸ்திர சமிதியில பாஞ்சராத்திரத்துல. கடைசியில நாரதர் தான் சொல்றார், கடைசியில என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டானா, துஷ்டேந்திரிய வசா சித்தம் ரிணாம் எத் கல்மசீர்வதம் அந்தகாலே சம்சித்தியும் யாத்தி நாராயணாலேயே. துஷ்டேந்திரியங்கள்னாலே இவன் புத்தி கெட்டு போய் இருக்கவனுக்கு ஒரு திவ்ய தேசத்தில் வாசம் பண்ணால் பகவத் கடாட்சத்தினாலே அவன் சுத்தமாயிடுவான், அவனுடைய மனசு சுத்தமாயிடும் அப்படின்னு சொல்ற ஸ்லோகம் இது. அந்த காலே சம்சித்தியும் யாத்தி நாராயணாலேயே சொல்லக்கூடியனாலே அந்த கஷேத்திரங்கள்ல அவன் வசிக்கிறது உச்சிதம் அப்படிங்கறது தெரியாது, தெரியுது. அது மட்டும் இல்ல, எக்கிஞ்சிதபி குருவானோ விஷ்ணோராயத்தனே வசேது, நகிஞ்சிதபி குருவானோ விஷ்ணோராயத்தனே வசேது. பெருமாள் சந்நிதியில இருக்கணும், பெருமாள் பக்கத்துல இருக்கணும். வன்மையாவது நின் கோவிலில் வாழும் வைஷ்ணவன் என்றும் வன்மை கண்டாய் அப்படிங்கிற பெரியாழ்வார். எனக்கு இருக்கக்கூடிய பெருமை, எனக்கு இருக்கக்கூடிய பலம் என்னன்னு கேட்டா, நீ இருக்கிற இடத்துல நான் இருக்கேங்கிறது எனக்கு பலம். பெருமாள் கிட்ட சொல்ற, நீ கோவிலில் வாழும் வைஷ்ணவன் என்னும் உண்மை, நான் ஒரு வைஷ்ணவன் விஷ்ணு பக்தன், உமர் கூட இருக்கிறவன், உமக்கு கைங்கரியம் செஞ்சுட்டு இருக்கிறவன் அப்படிங்கறதான் என்னுடைய பலம் அப்படின்னா. மாதிரி பெருமாள் கஷேத்திரத்துல நம்ம வாசம் பண்ணணும். அது அழகா சொல்லும் போது எக்கிஞ்சிதபி குருவானோ விஷ்ணோராயத்தனே வசேத்து, நகிஞ்சிதபி குருவானோ விஷ்ணோராயத்தனே வசீத்து. ஏதாவது கைங்கரியம் பண்ணிட்டு எம்பெருமாண்டு திவ்ய கஷேத்திரத்தில் இருக்கணும் அப்படின்னு முதல்ல சொன்னேன். அப்ப ரெண்டாவது சொல்ற, ஒண்ணுமே கைங்கரியம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, கஷேத்திரத்தில் போய் வாசம் பண்ணணும். பெருமாளுடைய திவ்ய கஷேத்திரங்கள திருப்பியும் போய் வாசம் பண்ணணும் என்பதாக சொன்னேன். நகிஞ்சிதபி குருவானா, ஒண்ணு செய்யாட்டா கூட பரவாயில்ல, போய் இருந்தா போதும். எக்கிஞ்சிதவி குருவானா, இல்ல ஏதாவது செஞ்சுட்டே இருப்பேன்னா பரவாயில்ல, ஸ்ரீரங்கம் போய் செஞ்சுட்டு விஷ்ணுடைய ஆலயத்தை போய் உட்காந்து செஞ்சுட்டு அப்படின்னா. அப்படியாக சுவாமி தேசியம் சாதிக்கிற கைங்கரியங்களை பண்ணிக்கொண்டு பகவத் பாகவத அபிமுத விஷயமான சத்வோத்தர கஷேத்திரத்திலே வசிக்க பிராப்தம். கைங்கரியங்களை பண்ணிட்டு எம்பெருமான் திருவுள்ள முகந்த, பாகவதர்கள் திருவுள்ள முகந்த இடங்களாக பார்த்து தேர்ந்தெடுத்து அங்கே வாசம் பண்ணணும் என்று சொன்னார். நிகிரஹீதேந்திரிய கிராமோ யத்ர யத்ர வசேன்னரஹ தத்ர தத்ர குருக்ஷேத்ரம் நைமிஷம் புஷ்கரம் ததா. ஒரு விஷயம் சொல்றார், ஒரு இந்திரியங்கள்லாம் அடக்கி இருக்கக்கூடிய மகா ஜானி ஒருத்தன் எங்க வாசம் பண்றானோ அந்த இடம்தான் குருக்ஷேத்திரம், அதுதான் நைமிஷாரண்யம், அதுதான் புஷ்கரம் அப்படின்னு சுவாமி தேசியம் சொல்லிருக்கிறது. அப்படின்னு சொல்லச்சோவனம் தவச்சரா சுகஸ்ய சுகமாஸ்பதம் சுச்சரித்தஸ்ய துர்க்கம் மகத். ஒரு வைஷ்ணவம் நல்ல வைஷ்ணவம் கிடைச்சிருக்கான, அது பெரிய இடம் அப்படின்னு அங்க நம்ம வாசம் பண்ணலாம் அப்படின்னு. அதனால பகவத் பாகவதர்களோட கூட சேர்ந்து இருந்து வாசம் பண்ணா அது அதுல சில க்ஷேமங்கள்லாம் உண்டு என்பதை சொல்ற இந்த அதிகாரம். இதுதான் சுவாமி தேசியன் மூணு திவ்ய தேசத்தை குறித்து மூணு பாகம் சாதிச்சிருக்கார்.
கோயில் திருமலை பெருமாள் கோயில். ஆராத அருணமுதம் புதிந்த கோயில், அம்புயத்தோன் அயோத்தி மன்னர்க்கு அளித்த கோயில், தோளாத தனிவீரன் தொழுது கோயில், துணையான வீடனருக்கு துணையாங் கோயில் என்று ஆரம்பித்து திருவரங்க வெனத்திகளும் கோயில் தானே அப்படின்னு கோயில் பெருமையை சொன்னார். அடுத்த பாட்டில் கண்ண நடியனை எமக்கு காட்டும் வெறுப்பு, கடுவினை இருவினையும் கடியும் வெறுப்பு, வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெறுப்பு என்பதாக திருமலை என்னுடைய பிரபாவத்தை சொன்னார். அதுக்கு அடுத்தது குத்தமம் அமர்த்தளம் அமைத்ததோர் எழுத்தணுவில் உயித்த கணையால், அத்திரல் அரக்கன் முடிபத்தும் ஒரு கொத்தன உதிர்த்த திரளோன் என்பதாக காஞ்சிபுரம் கஷேத்திரத்திலே வாசம் பண்ணுவதை பத்தி சொல்றார். அதாவது பெருமாளுடைய பெருமையை பத்தி சொல்றார். இந்த ஊருக்கெல்லாம் பெருமாள் வந்து அந்தந்த ஊருக்கான பெருமை சேர்க்கறதுக்காக வந்திருக்கார். அதனால இந்த மாதிரி உயர்ந்த கஷேத்திரங்களுக்கு ஒரு உதாரணமாக இந்த மூணையும் சொல்லிட்டு போறார். இங்க வாகம் மரணம் அப்படிங்கறது இங்கேயும் இங்க எப்படியானால் கத்தியத்திலே எம்பெருமானார் கருள் செய்த போது அத்தனைவ ஸ்ரீரங்கே சுகமாஸ்வாது ஸ்ரீரங்கத்துல மாத்திரம் இல்ல வைஷ்ணவ கஷேத்திரங்கள் தான் வாகம் மரணம்னு அர்த்தம். அது மாதிரி தேசிகள் மூணு சொன்னாலும் இந்த மூணு இடம் மாத்திரம் இல்ல, விஷ்ணு கஷேத்திரங்கள்ல பகவான் கோயில் பக்கத்துல எங்கேயாவது வாகம் பண்ண பிராப்தம், வாகம் பண்றது உச்சிதமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். வாசஸ்தானம் ததிக கிருத்து நாம் பாதி வைகுண்ட கல்பம் பிராயோ தேசா முனிபிருதிதாஹ பிராயி கௌசித்யவந்தஹ அப்படின்னு பல விஷயங்கள் சுவாமி தேசி இங்கு சாதிக்கிறேன். ஏதேனும் ஒரு தேசத்திலே வசித்தாலும் இவன் வாசத்தாலே அந்த தேசமும் பிரசஸ்தமாம். ஒரு தேசத்தில் இவன் வசித்தான்னா இவன் இருக்கப்படினாலே அந்த தேசம் விசேஷமான தேசமாயிடும். இதற்கு சாண்டிலி விற்த்தாந்தம் உதாரணமாக கண்டு கொள்வது சாண்டிலி விற்த்தாந்தத்தில் இங்க போய் தவஸ் பண்றாளே நினைச்ச, ஆனா அவருக்கு அபசாரமாய் அவர் சேரர்கள் உதிர்ந்து போயிட்டு கடைசியில போய் அபராத க்ஷாபனம் பண்ணிட்டார் அப்படின்னு இருக்கு. ஞான சமகால முக்தா கைப்பல் எங்கியாதிகத சோகா தீர்த்தே சுபசகிரே வா நஷ்டஸ்மிருதி ரவி பரித்தன் தேகம். அது விவிதேசத்தை வாசம் பண்ணானா ஞானம் இல்லாட்டா கூட கைவல்யம் யாதி ஞானம் இல்லாட்ட கூட மோட்சத்துக்கு போயிடுவான். தீர்த்தே சுபசக்கிருஹேவா புண்ணியக்ஷேத்திரமா இருந்தாலும் சரி இல்ல ஒண்ணும் இல்லாத பாவியனுடைய வீட்டுல போய் இருந்தாலும் சரி இவனுக்கு ஒண்ணும் ஞானமே இல்லாட்டாலும் சரி இவன் தேகத்தை விடுறது இவனுக்கே தெரியவே தெரியாது என்றானாலும் அவன் சரீர தியாகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு. ஆறாத அருணமுதம் பொதிந்த கோயில் என்று ஆரம்பித்து தீராது வினை அனைத்தும் தீர்க்கும் கோயில் திருவரங்கம் என திகழும் கோயில் தானே என்பதாக முதல் பாட்டு. அது மாதிரி வேங்கட வெற்பன விளங்கும் வேத வெற்பு என்பதாக இரண்டாவது பாட்டு. மூணாவதுதான் அத்திகிரி பத்தர் வினை தொத்தர அறுக்கும் அணி அத்திகிரியே அப்படின்னு பக்தர்களோட எம்பெருமாண்டுக்கு கூடிய இரண்டாம் விசேஷம் அப்படிங்கறது அடுத்து சொன்னார். எல்லாத்துக்காட்டிலும் ரொம்ப முக்கியமான விஷயம் பாகவதர்கள் எதை உகந்திருக்காளோ அது நமக்கு வசிப்பதற்கு ஏற்ற இடம். பகவான காட்டில் ரொம்ப முக்கியமானவர்கள் இந்த பாகவதர்களுடைய வாசத்தை பத்தி கடைசி ஒரு பாட்டு. தேனார் கமல திருமகள் நாதன் திகழ்ந்துரையும் வானாடு உகந்தவர் வையத்து இருப்பிடம் பந்தரும காணாரிமயமும் கங்கையும் காவிரியும் கடலும் நானா நகரமும் நாகமும் கூடிய நன்னிலமே. எம்பெருமான் பிராட்டியுடன் கூட இருக்கக்கூடிய எம்பெருமான் கிட்டே மனசை வைத்து இருக்கக்கூடிய பாகவதர்கள் எந்த இடத்திலே வசிக்கிறார்களோ அந்த இடம்தான் இமயமலை, அதுதான் கங்கா நதி, அதுதான் காவேரி நதி, அதுதான் கடல், அதுதான் பலவிதமான நகரங்கள், அதுதான் நல்ல க்ஷேத்திரம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். வானாடு உகந்தவர் வையத்து இருப்பிடம், அதாவது எம்பெருமானுடைய திருவானாடு அதை யார் பிடிச்சிருக்காளோ எம்பெருமானுடைய ஸ்ரீகண்ட லோகம் பிடிக்கும் சொல்லிட்டு இருக்கிறவன் எங்க இருந்தாலும் அந்த லோகமே ஸ்ரீகண்ட லோகம்ங்கிற அவன் இருக்கிற இருந்தான வசதி. சா காசீதி நசாகசீதி புவிசா யோத்யேதி நாத்யாசதே சா வந்தீதி நகல்மஷா தவசிசா காஞ்சீதி நோதஞ்சரி தத்தே சா மதுரே தினோத்த மதுராம் நான்யாபி மான்யாபுரி
யா வைகுந்த கதா சுதா ரச புஜாம் ரோச்சேத நோச்சேதசே. அழகான ஸ்லோகம். முத்திதரும் நகர் ஏழு, முக்தி கஷேத்திரங்கள்னு ஏழு கஷேத்திரங்களுக்கு பேர். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி, செய்வ, சப்தைதா, முக்திதாயகா. ஏழு கஷேத்திரங்கள் முக்தி கஷேத்திரங்கள். அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா, புரி, துவாரவதி. புரி துவாரவதிங்கிறது ஒண்ணு. ஆனா இந்த முக்தி கஷேத்திரங்கள் இருந்தாலே முக்தி கிடைச்சிருமா அப்படின்னா அது கிடையாது. இருந்தாலே முக்தி கிடைச்சோம்னு அர்த்தம் கிடையாது. அகபயம் ஒருத்தன் இருந்தா வச்சுக்கோங்க, தப்பு தண்டா பண்ணிட்டு இருந்தா அப்படின்னா மோட்சம் கிடைக்கும் அப்படின்னா அது ஒரு நாளும் கிடைக்காது. பின்ன என்ன கேட்டா, முக்தி கஷேத்திரத்துல இருந்தாலும் இவன் நல்லவனா இருக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப அதிகம். பகவத் கைங்கரியம் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் ரொம்ப அதிகம். அதனால அங்க இருக்கான். அங்க இருக்கிறது உச்சிதம் சொல்றது, அங்கதான் இருக்கணும் நிர்பந்தம் கிடையாது. அதான் சுவாமி தேசியம் சொல்றார், சா காசி தி நச்சா கசி தி. இது காசின்னு சொல்ல எனக்கு பிடிச்சிருவா, நான் பிடிக்காது எதுவும் அது ஒன்னும் வசதி இல்ல. குவிசா யோத்தே தி நாத்யா சதே. பூமியில இருக்கிற அயோத்தியனாக, பொதுவாக அயோத்தியன்னு சீவேண்டு கொடுத்து, பூமியில இருக்கிற அயோத்தியன் அராமபிரான் அவதாரம் பண்ண இடம், ஆனா எனக்கு சரிப்படல. ஏசி சா வந்தி தி நல்மசாதவதி. அவந்தி கஷேத்திரம், அவந்தியா இருந்தா என்ன பாப்பம் இல்லாத இடமா இருக்குமண்ணா. காஞ்சி தினோ தஞ்சதி. காஞ்சி கஷேத்திரம் புத்திதரும் நகரில் முக்கியமாக கட்சி தண்ணில் அப்படிப்பட்ட கஷேத்திரம், ஆனா எனக்கு பிடிக்கலையேங்கிற. சா வந்தி திர கல்மசாதவதி சா காஞ்சி தினோ தஞ்சதி தத்தே சா மதுரே தினோத்த மதுராம் நான்யா பி மான்யா புரி. மதுரான்னு சொன்னா உத்தமமா ஆயிடாது, வேற எதுவும் உத்தமமான கஷேத்திரமாக ஆகாது. பின்ன என்ன வேணும் கேட்டா, யா வைகுண்ட கதா சுதாரச புஜாம். எம்பெருமானுடைய கதையை கேட்டு ஆனந்தத்தில் இருக்கக்கூடிய பாகவதர்கள் இருக்கிற இடம் எதுவும் சொல்லுங்க, அங்க நான் போறேன் அப்படின்னு. பாகவதர்கள் இருந்து இருக்கக்கூடிய இடம் தான் வசதி. நான்யாபி மான்யாபுரி. பாகவதர்கள் இல்லாட்டான்னா அது காசியா இருந்தானா காஞ்சியா இருந்தானு எல்லாம் ஒண்ணுதான், ஒண்ணு வேண்டாம்னு. யா வைகுண்ட கதா சுதாரச புஜாம் ரோச்சே தன்னோச்சே தசே. பாகவதர்கள் இருக்கிற இடம், பாகவதர்கள் பிடிச்ச இடம் அது அவளே சொல்லுவா. அப்படிப்பட்ட இடத்துல நாம் வாசம் பண்ண வேண்டும் என்பதை அந்த கடைசி ஸ்லோகத்திலேயே சுவாமி சாதிக்கிற அந்த பாசுரத்திலையும், தேனார்க்கமல திருமகள்நாதன் திகழ்ந்துரையும், வானாடு உகந்தவர் வையத்து இருப்பிடம், பந்தரும காணார் இமயமும் கங்கையும் காவிரியும் கடலும் நானா நகரமும் நாகமும் கூடிய நன்னிலமே அப்படின்னு இந்த ஸ்தான விசேஷத்தை தமிழ் பாசுரத்திலையும் அழகாக சுவாமி தேசியம் சாதிச்சுட்டார். மீ இருக்கிறது நிர்யான அதிகாரம் அப்படிங்கிற அதிகாரம் வரணும். சரீரத்திலிருந்து ஜீவன் வெளியேறுவதை பற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் நிர்யான அதிகாரம் அப்படிங்கிறது. அதுல பல விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, அதனால அதுல பல திருநாமங்கள் இந்த நிர்யான அதிகாரத்தில். இப்ப நமக்கு ஸ்தான விசேஷ அதிகாரத்துல இந்த ஒரே ஒரு திருநாமம் தான் இருக்கு, நிர்யான அதிகாரத்துல அதுபோல இல்லை, ஏழு திருநாமங்களுக்கு மேல இருக்கு. அதனால அதை பத்தி நம்ம விஸ்தாரமா பின்னாடி பார்க்கலாம். இப்ப வந்து ஸ்தான விசேஷத்துல இந்த பிரபன்னர்கள் எல்லாம் வசிக்க வேண்டிய இடம் இது அப்படிங்கறது எல்லாத்தையும் அழகா சொன்னார். முன்னாடி சாந்தி இப்ப ஞாபகம் இருக்க, ஏன்னா எங்க வசிக்கிறானோ அதுதான் ரொம்ப சக்தியானது. பாகவதர்கள் இருக்கக்கூடிய இடம் சக்தியானது, அதை தாழ்வாக கருத வேண்டாம் என்பதாக அந்த விற்த்தாந்தத்தையும் நமக்கு இப்ப எடுத்து சுவாமி தேசியம் எடுத்து சொன்னார். இந்த இடத்துல ஒரே திருநாமம் தான் இருக்குன்னா கூட இதுல எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கணும், ஏன்னா அத்தனை சுருக்கமாக அத்தனை விஷயங்களை இங்க சொல்லியிருக்காரு. இங்க இந்த திருநாமத்திலையும் பாருங்க, பிரபன்ன அன்வக வாசார்த்த ஸ்தான வியாக்கியான கோவிலா. பிரபன்னன் அதாவது பொதுவா எல்லாருக்கும் சொல்லுங்க, சரணாகதி பண்ணா நீங்க வசிக்கணும் கேட்டா அவனும் ஜீவ கஷேத்திரத்தை வசிக்கணும். வாசார்க வசிக்கிறதுக்கு ஏற்ற அன்வக தினமும், அவன் வந்துட்டு வந்துட்டு போனா போறாது. நான் என் ஆயுஷ்ல இவருக்கு 50 வாட்டி திருப்பி போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கேயோ வெளிநாட்டவே உட்காந்து பகவத் வாசனை இல்லாத இடத்துல உட்காந்தா போறாது.
எந்த இடத்துல இருந்தாலும் சரி பகவத் வாசனையோடு கூட இருக்கணும், அதுதான் வாசார்கமான ஸ்தானம் அப்படின்னா. பிரபன்ன அன்பக வாசார்கஸ்தான வியாக்கியான கோவிலாக, இது அழகாக வியாக்கியானம் பண்ணுவதற்கு சொன்னவராக இவர் இருந்தவர் என்று சொன்னார். என்ன சொல்றது மாத்திரம் இல்லாமல் அது உயர்ந்த கஷேத்திரம் எப்படிங்கறத பிரமாணங்களோட அவர் சாதிச்சார் என்ன அர்த்தம். சுவாமி தேசிகன் சங்கல்ப சூரியோதய நாடகத்துல கூட இந்த விஷயத்தை விஸ்தாரமாக ஒரு அங்கத்திலே சாதிக்கிறார். அங்கே எங்கே போய் இவன் தபஸ் பண்ணணும்னு பார்க்கறான், அங்க ராஜா ஒருத்தன் இருக்கான், அவன் தபஸ் பண்ணுவதற்கு ஏற்ற இடம் எதுவும் பாக்கறான். அப்ப அவனை ஒரு தேர்ல கூட்டிட்டு அவன் பல இடங்கள்லாம் காமிக்கிறதாக சங்கல்ப சூரிய நாடகத்துல இப்ப இந்த இடத்துல வாசம் பண்ணலாமா, இந்த இடத்துல வாசம் பண்ணலாமா, இங்க தபஸ் பண்ணலாமா, அங்க தபஸ் பண்ணலாமான்னு ஒண்ணு பாத்துருந்து அப்படியே அவர்கள் பல திவ்ய தேசங்களை சேவிக்கிறதாக அற்புதமான ஒரு நாடகம் அங்கே சங்கல்ப சூரியோதயத்துல நம்ம பாக்குறோம். அங்கேயும் கடைசியில திருமலையை பத்தி சொல்றார், அதனால திருமலையில வாசம் பண்ணணும் சுவாமி தேசியம் திருவுள்ளம் அப்படிங்கிற மாதிரி அங்க வியாக்கியானம் பண்ணிருக்கா. எப்படி இருந்தாலும் பாகவத இருந்ததோ அதுதான் விசேஷம் அப்படிங்கிற விஷயத்தையும் அங்கேயும் சாதிக்கிறார். இப்படியாக ஸ்தான விசேஷ அதிகாரத்தில் அனுஷ்டானத்துக்கு ஏற்ற இடம், கைங்கரியத்துக்கு ஏற்ற இடம், பகவான் இருக்கக்கூடிய இடம், பாகவதர்கள் எழுதி இருக்கக்கூடிய இடம், அதுவே பல விதத்திலும் உயர்ந்தது. அங்கதான் சரணாகதி பண்ணவன் அந்த இடத்துல போய் வாசம் பண்ணணும் என்பதாக இந்த விஷயத்தை சொன்னார். அடுத்து நிதியான அதிகார விஷயத்தை நாம் பின்னால் பார்க்கலாம். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.